Shakespeare's rich and diverse works have spawned countless adaptations அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரிச்சுன்னா இந்த இடத்துல ஷேக்ஸ்பியருடைய அந்த கிரேட் ஒர்க்ஸ் தான் ரிச் அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய ஒர்க்ஸ் வந்து நிறைய வகைகள் என்ன பண்ணுறாங்க, டிவர்ஸ் அப்படின்னா பிரிக்கிறாங்க. அந்த பிரித்த அத்தனை ஒர்க்குமே ஹாவ் ஸ்பாண்டு, ஸ்பாண்ட் அப்படின்னா ப்ரொடியூஸ், வேறு வேறு வகையில் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது, வால்யூம்ஸை க்ரியேட் பண்ணுறது, மாற்றுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடாப்ட் பண்ணி அக்ராஸ் மல்டிப்புள் ஜானர்ஸ் அண்டு கல்ச்சர், அவங்கவுங்க ஜானருக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க மொழிக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய ஒர்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் ரைட்டிங்ஸ் ஹவ் பீன் கம்பைல்ட் இன் வேரியஸ் இட்ரேஷன்ஸ். இட்ரேஷன்ஸ் மீன்ஸ் சீக்வன்ஸ், ரைட். இவருடைய ரைட்டிங்ஸை பேஸ் பண்ணி நிறைய தொடர்ச்சியாக நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் வந்திருக்கு. அதே போல் இவரோட அத்தனை ஒர்க்ஸுமே கம்பைல் பண்ணி, கம்பைல் அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஜாயின் பண்ணி த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்துச்சு. த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்ற ஒர்க்கில் இவரோட எல்லா ஒர்க்குமே அடங்கியிருக்கு. விச் இன்க்ளூட் ஆல் ஹிஸ் பிளேஸ், அதான் இவரோட பிளேஸ் எல்லாமே அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, சானட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம், விச் கண்டெயின்ஸ் 14 லைன்ஸ், அதுவும் ஒரு போயம் தான், சரியா? அதில் 14 லைன் மட்டும்தான் இருக்கும். சானட்ஸ் அண்டு அதர் போயம்ஸ் இது எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா த கம்ப்ளீட் ஒர்க்ஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்ற ஒர்க்கில், வலூம்னஸ் ஒர்க்கில் இருக்குது, ரைட். William Shakespeare continues to be one of the most important literary figures of the English language, சரியா? இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இந்தளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் வந்து ஷேக்ஸ்பியரோட இந்த கிரேட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்தளவுக்கு இன்றைக்குமே வந்து இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அதில் ஷேக்ஸ்பியரோடைய கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்றத நம்ம இது மூலயமா என்ன பண்ணிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். இன்னுமே வந்து இங்கிலாந்து போனால் கண்டிப்பாக வந்து ஷேக்ஸ்பியருடைய அந்த நினைவு இடத்த வந்து நம்ம அவர் வாழ்ந்த இடம், அவர் கடைசியாக அவரை வந்து பரியல் பண்ண இடம் அத்தனையுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளால் வந்து பார்க்க முடியும். கண்டிப்பாக யார் போனாலும் அதையெல்லாம் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு லிட்ரரி ஃபிகராக இவர் இருந்திருக்கிறாரு, வாழ்ந்திருக்கார் அப்படின்றத நம்ம இந்த அபவுட் தி ஆத்தர்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம், ரைட். லெட்ஸ் சி எ போயம். ஆல் த வேர்ட்ஸ் எ ஸ்டேஜ் அப்படின்றத இப்போ இந்த இடத்துல உலகம் ஒரு நாடக மேடை, இங்கே கூட பாருங்கள் நிறைய வந்து போய்டிக் டிவைசஸில் இதில் வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இந்த போயமில் வந்து நமக்கு நிறைய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்பாங்க. அதனால் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த போயமை பார்த்துக்கணும், ரைட். பிஃபோர் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த லைன்ஸ் வி ஹாவ் டு சி சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் திஸ் டைட்டில் ஆல் த வேர்ட்ஸ் எ ஸ்டேஜ், ரைட். இப்போ இந்த இடத்துல ஆல் த வேர்ட்ஸ் எ ஸ்டேஜ் அப்படின்றது இப்போ ஒரு பாட்டில் கூட வந்து ரஜினி வந்து சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, எட்டு எட்டாக மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோ, அதில் எந்த எட்டில் நீ இப்போ இருக்க நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதே போல தான் அந்த லைனை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல மனிதனுடைய வாழ்க்கையை வந்து அவர் எட்டு விதமாக பிரிப்பார், ஆனால் இங்கே ஷேக்ஸ்பியர் ஏழு ஸ்டேஜஸில் பிரிச்சிருக்காரு. அதாவது என்ன, வாட் இஸ் த தீம் ஆஃப் திஸ் போயம் அப்படின்னா, த செவன் ஏஜஸ் ஆஃப் மேன். கைண்ட்லி நோட் டவுன், இட் இஸ் த தீமேட்டிக் லைன் ஆஃப் திஸ் போயம். த செவன் ஏஜஸ் ஆர் ஸ்டேஜஸ், த செவன் ஸ்டேஜஸ் ஆஃப் மேன், அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏழு படிநிலைகள் என்னென்ன அப்படின்றத நமக்கு இந்த போயமில் சொல்லுவாங்க. அந்த ஏழு படிநிலைகள் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து இன்ஃபேண்ட் அப்படின்னா ஒரு சிசு, ஒரு குழந்தை வந்து என்னென்ன நர்ஸோட கையில் ஹாஸ்பிட்டலில் இருந்துகிட்டு இருக்கான் இல்லை இருக்கும் இல்லையா. அதை ரெண்டாவது ஸ்கூல் பாய், அவன் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு டென்ஷனாக ஸ்கூலுக்கு போகலாமா வேண்டாமான்னு மெதுவாக போயிட்டுருப்பான் அவன். மூணாவது லவ்வர், அவன் என்ன பண்ணுவான், டு ஃபீல் அபவுட் ஹிஸ் லேடி லவ், அவனுடைய லேடி லவ்வரை நினச்சி என்ன பண்ணுவான், ஃபீல் பண்ணுவான். அட் தி சேம் டைம் அப்போ வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருப்பான், அதாவது தன்னுடைய லேடி லவ், தன்னோட லவ்வரை நினச்சி, தன்னோட லவ்வரோட புருவத்தனை வச்சு கூட போயம் எழுதுகிற அளவுக்கு என்ன பண்ணுவான், அந்த ஒரு சென்ஸில் இருப்பான். திஸ் இஸ் த தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் த மேன், அதுதான் லவ்வர். ஃபோர்த் ஸ்டேஜ் என்ன சொல்கிறோம்னா சோல்ஜர், அவன் என்ன பண்ணுவான், எப்படியாவது நம்ம அச்சீவ் பண்ணணும், நம்ம இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு போர் வீரன் சக்ஸஸ் பண்ணியே ஆகணும், நம்ம பேர் வந்து நிலச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அஞ்சு ஃபிஃப்த் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா,
ஜட்ஜ் அப்படின்னா நீதிபதி. அவர் என்ன பண்ணுவார்னா ஃபுல்லி டிக்னிட்டி எதிர்பார்ப்பார், மரியாதையாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பார், மற்றவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு எடுப்பார். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக சாப்பிட்டு பெல்லியை க்ரியேட் பண்ணிக்கிட்டு லைஃப்பை வந்து ஒரு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கொண்டு போகணும்னு திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஜட்ஜு. சிக்ஸ்த் ஸ்டேஜ் மெச்சூர்டு ஸ்டேஜ், அது வந்து ஒரு ஹாப்பி கோ மேன், நல்லா ஜாலியாக சுற்றணும், நல்ல லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ், அதுதான் மெச்சூர்டு ஸ்டேஜ் அப்படின்றனும் ரைட். அதுக்கப்புறம் செவன்த் ஸ்டேஜ் வந்து ஏஜ்டு, ஃபுல்லாக வயசாகி கம்ப்ளீட்டாக வயசாகி குழந்தை மாதிரி, அதாவது கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஊனிக்கிட்டு அப்படியே போவாங்க இல்லையா அந்த மாதிரி. அப்போ என்ன பார்வை மங்கலாக இருக்கும், அட் தி சேம் டைம் டேஸ்ட்டு தெரியாது, சாப்பாடு டேஸ்ட்டு தெரியாது, கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக வயசானவங்களும் ஒரு மாதிரி குழந்தை தான், ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ ஃப்ரம் இன்ஃபேண்ட்லேருந்து ஏஜ்டு வரணும் மனிதனுடைய வாழ்க்கை மாறிட்டுருக்கு. அந்த ஏழு ஸ்டேஜில் மனிதன் எப்பப்போ எங்கெங்கெல்லாம் எப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணுறான் அந்த உலகத்தில் அப்படின்ற பார்க்கக்கூடிய இந்த போயம் தான் ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ் அப்படின்ற இந்த போயம். சரியா ரைட்டு.